பால் சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிடலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணி சேர்க்காத திக்கான பால். பால் கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பால் நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம பாதாம் பிசினா ஊற வச்சிடலாம். இது எப்படியே ஊற வச்சிங்கன்னா 10-15 மணி நேரம் வரைக்கும் ஆகும். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். அடுத்ததாக சப்ஜா சீட்ஸை ஊற வச்சிடலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பாதாமியும் முந்திரிப்பருப்பையும் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க பாலை நல்லா சில்லுன்னு இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க, இல்லைனா அடியில் படிஞ்சிரும். கடைசியா கார்னிஷிங்காக கொஞ்சம் நட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான கேரளா ஸ்டைல் பால் சர்பத் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு.